எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு புது ரெசிபி பார்க்க போறோம். வெஜ் ஃப்ரைட் ரைஸ்ங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இது. இன்னைக்கு நான் அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேங்க. பாஸ்மதி ரைஸ் வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் ஊற வச்சு ஒரு ஆயில் கொஞ்சம் ஊற்றி கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டேங்க. சால்ட் போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்சு வச்சுருக்கேன் ஃபேனில், நல்லா உதிரி உதிரியாக வர்றதுக்காக. அடுத்து நம்ம காயெல்லாம் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் கேரட், பீன்ஸ், முட்டைக்கோசு இதெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிடலாம். நல்லா எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ண வறுத்துடலாங்க. நல்லா வதக்கிடலாங்க. வதக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 50% மட்டும் காய் குக் ஆகட்டும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. விஜிடபிள்ஸ்க்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி வந்து சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கொஞ்சோண்டு போட்டிருக்கோம், ரெண்டுக்கும் கரெக்டாக இருக்கணும். அதனால் சால்ட்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து காரத்துக்கு நான் இப்போ வந்து சாஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு இப்போ வந்து சாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இது பாருங்கள், நான் வந்து இப்போ ஒரு 1.5 ஸ்பூன் வந்து சில்லி சாஸ் எடுத்துருக்கேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 ஸ்பூன் சோயா சாஸுங்க. இதுக்கு வேறு எந்த ஸ்பைசஸும் கிடையாது. வேணும்னா நம்ம கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ், ஒரு 5 மினிட்ஸ், 2 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ்க்குள்ள நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை பாருங்கள், நல்லா காய் வதங்கிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஆற வச்சுருந்த அந்த ரைஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் வந்து நம்ம கிளறும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளறணும். ஏன்னா அரிசி சாப்பாடு வந்து உடஞ்சிரும், போட்டு நம்ம பாட்டுக்கு போட்டு கிளறினோம்னா சாப்பாடு உடஞ்சிடும். நல்லா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளறுங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா கரெக்டாக ஜென்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், கொஞ்சம் ஸ்பைசஸ்க்கு வந்து பெப்பர் ஆட் பண்ணியிருக்கிறோம் குழந்தைங்க சாப்பிட்றதுக்காக. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். இதில் வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். பட் இன்னைக்கு வந்து நான் அதை ஆட் பண்ணலைங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், பார்க்கவே எம்மியாக இருக்குல்ல. இதுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. நம் ஒரு அப்பளம் இருந்தால் போதுங்க, சூப்பராக சாப்பிடலாம். எல்லாத்துக்கும், சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாத்துக்கும் பிடிச்சது இது. பாருங்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.